हरि ओम श्री गुरुभ्यो नमः महापेरियवा शरणम महर्षि वेदव्यासर अरुलिय श्री विश्वनाथाष्टकम श्लोकम उन्று இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் கங்கா தரங்க ரமணீய ஜடாகலாபம் கௌரி நிரந்தர விபூஷித வாம பாகம் நாராயண பிரியமனங்க மதாபஹாரம் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் கங்கா தரங்க ரமணீய ஜடாகலாபம் கங்கா தரங்க அலையாக வரும் கங்கா நதி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ரமணீய பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் அலை போல பாயும் கங்கை நதி கங்கை நதிக்கும் சிவபெருமானுக்கும் என்ன சம்பந்தம் ஜடா கலாபம் அவருடைய ஜடா முடியிலிருந்து பாய்ந்து வரும் அழகாக இருக்கும் கங்கை நதி கங்கை நதியை தன்னுடைய ஜட்டாமுடியில் தரித்தவர் கௌரி நிரந்தர விபூஷித வாம பாகம் கௌரி சிவபெருமானோட பத்தியான அம்பிகை பராசக்தி நிரந்தர எப்பொழுதும் சாஸ்வதமாக விபூஷித வாம பாகம் தன்னுடைய இடது பாகத்தில் அலங்காரமாக பார்ப்பதற்கு மிக அழகாக பார்வதி அன்னையை கொண்டவர் நாராயண பிரியமனங்க மதாபஹாரம் நாராயண பிரிய அனங்க மதா அபஹாரம் நாராயணனுக்கு மிகவும் பிரியமானவர் நாராயண பிரிய அனங்க மதா அபஹாரம் அனங்கன் காமதேவனோட மதா கர்வத்தை ஆணவத்தை அகங்காரத்தை அபஹாரம் அழித்தவர் நாசம் செய்தவர் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் வாராணசி காஷி க்ஷேத்திரத்தோட அதிபதியாக இருக்கும் விஸ்வநாதரை வணங்கவும் அவருக்கு பிரார்த்தனை செய்யவும் கங்கா தரங்க ரமணீய ஜடா கலாபம் அலையாக பொங்கி வரும் கங்கை நதியை தன்னுடைய ஜடாமுடியில் தரித்தவர் கௌரி நிரந்தர விபூஷித வாம பாகம் பார்வதி அன்னையை கௌரி தேவியை தன்னுடைய இடது பாகத்தில் கொண்டு அலங்காரமாக அழகாக இருப்பவர் நாராயண பிரியமனங்க மதாபஹாரம் நாராயணனுக்கு மிகவும் பிரியமானவர் உடல் இல்லாத அனங்கன் மன்மதனோட அகங்காரத்தை அழித்தவர் வாராணசி புரபதிம் பஜ விஸ்வநாதம் வாராணசி காஷி க்ஷேத்திரத்தோட அதிபதியாக இருக்கும் விஸ்வநாதரை பஜிக்கவும் அவரை வணங்கவும் இது முதலாவது ஸ்லோகத்தோட விளக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஹரி ஓம் தத்சத் மகாபெரியவா சரணம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர